இந்த வீடியோவை வழங்குவோர் கிராஸ்ப் குளோத்திங்ஸ். அனைத்து துணிகளும் கம்மி விலைக்கு வாங்க நம்ம கிராஸ்ப் குளோத்திங்ஸுக்கு வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன். இது வந்து ரெகுலர் வீடியோ கிடையாது, இது வந்து வியூவர்ஸ் கனெக்ட். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய பார்வையாளர்கள்கிட்ட டெஃபினட்டாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்திருக்கேன். சேனலில் வீடியோ ரெகுலராக வர்றதில்லை, ரொம்ப டிலேவாக நீங்கள் போட்டுக்கிட்டுருக்கிறீங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தா குட்டி நாயெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, வீடியோவில் பார்த்தா 10 நாள் 20 நாளுங்கிறீங்க. ராமநாதன் வீடியோ போட்டார், 4 மாதம் குட்டியாக போடுறாரு, நீங்கள் இன்னும் 1 மாதமே தாண்டாமல் இருக்கிறீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்டுகள் என் மேலே, இதுக்கெல்லாம் வேலையீடான காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்னென்னா வேலை பழு, அலுவலக வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது சமீப காலமாக. அதே மாதிரி வீட்டு வேலைகளையும் நான் ஒரு சில வேலைகளை நான் பார்க்கணும். குறிப்பாக நாயில் மெயின்டைன் பண்ணுறது, சேவல் கோழிகளுக்கு தீன் வைக்கிறது, அடை வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. வீடியோ போட்டாலும் போடாட்டியும் இந்த நான் ரெகுலராக செய்ய வேண்டிய வேலைகளை நான் செஞ்சு தான் ஆகணும். முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா நான் வந்து யூடியூப்பை வாழ்வாதாரமாக வச்சு நான் வீடியோ போடுறவன் கிடையாதுங்க. நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், அங்கே நான் செய்கிற வேலை தான் என்னுடைய வாழ்வாதாரம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை வந்து நான் நிறுத்த முடியாது, அதை வந்து நாம் கம்மி பண்ணிக்க முடியாது. அங்கே நான் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான், அந்த மாத சம்பளம் வந்தால் தான் என்னுடைய இந்த அனைத்து ஆக்டிவிட்டீஸுமே நடக்கும். அது ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கிறனால தான் என் வீட்லேயும் வந்து என்னை இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் வேலை ஒழுங்காக நடக்குது, வீட்டுக்குண்டான வேலைகள் ஒழுங்காக நடக்குது, இதர நேரத்தில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதனால தான் எங்கள் வீட்லேயும் என்னை அலோவ் பண்ணி ஏதோ அவங்களும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. நம்பர் 3 என்னென்னா எனக்கும் ஆசை தான் வீடியோ போடணும், சரமாரியாக வீடியோ போடணும்னு எனக்கும் ஆசை தான். கிட்டத்தட்ட தேக்க நிலையில் இருக்கிற வீடியோஸ் மட்டும் என்னென்னு நான் சொல்லட்டுமா? டாக் லவர்ஸ் மீட்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி 3 விசிட்டு, ராமநாதன்னங்க தோட்டத்துக்கு ஒரு விசிட்டு, சரவணனுங்க வீட்டுக்கு ஒரு விசிட்டு, இதே மாதிரியே அந்த நம்ம டைகரை பார்க்குறதுக்கு ஒரு விசிட்டு கேரளா வரைக்கும் போய் இதெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணி வச்சோம். பட் அதை எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் இல்லை. தெகப்பின்னு ஒரு நாய் எடுத்தோம், போன வருஷம் டிசம்பர் மாதம்னு நினைக்கிறேன் எடுத்தோம். 1 வயசு ஆக போகுது அந்த நாய்க்கு. 40 GB நான் கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன், போட முடியல. அதுக்குள்ளே நான் போய் காளி எடுத்துகிட்டு வந்தேன், காளியை பற்றி நிறையா ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், போட முடியல. ஏன்னா அதுக்கெல்லாம் யோகி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அவளை பார்க்க போயிட்டேன். அப்புறம் யோகியோட குட்டிகளை வந்து ரெகுலராக வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருந்தேன். சரி முதல்ல குட்டியில் பார்ப்போம், எடுத்து வச்சுக்குவோம், எடுத்து முடித்ததுக்கப்புறம் அதை போடுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். அது அப்படியே தேக்க நிலை. ஸோ இதுக்கு இடையில வந்து இந்த 1.5 வருஷம் கொரோனாவை கூட பயங்கரமாக நாங்கள் போராடிடு, நாங்கள் கிடையாது, நாங்கன்னா நாங்கள் கிடையாது, நாம் எல்லாருமே தான். கொரோனா பிரச்சனை இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த கொரோனாவை சாக்காட்டி நின்று போன வேலைகள்லாம் இப்போ டபுளாக வருது எனக்கு. ஸோ அதையும் நான் தான் செய்யணும். ஸோ இத்தனை வேலைகளையும் பார்த்துக்கிட்டு வீடியோவும் போட முடியுமா அப்படின்னா அதுக்குண்டான நேரம் எனக்கு இல்லை, அது போக எனக்கு உடம்புக்கு ஓய்வும் இல்லை, உடம்பும் ரெஸ்ட்லாம் போயிட்டுருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிலே இருக்குது. நான் அது போக ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துடுது, நான் தொடர்ந்து 2 நாள் வீடியோ போடலான்னு சொல்லி 2 நாள் போடுவேன், 3வது நாள் ஏதாவது ஒன்று வந்துடும், ஏதாவது ஒன்று வந்துடும். ஒரு சாவலுக்கு ஏதாவது ஒரு சீக்கு வரும், நாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வரும், எதுவும் ஒன்று வந்துடும். இப்படியே தான் போயிட்டுருக்கு. நான் என்னென்னா ரெகுலராக போடுறேன் என்ன பண்ணுறேன் பார் எப்படி போட அப்படின்னு சொல்லி சொல்லியே உங்களை எல்லோரும் ஏமாற்றிட்டேன். ஸோ அதனால் இனி சொல்ல போகிறதில்ல, நான் போடுற ரெகுலராக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து நான் வந்து வீடியோஸ் போடுறேன். அண்ட் குட்டி நாய்கள் வந்து ரொம்ப சிறு வயசாகவே இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் என்னாங்கன்னாங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிறதும் 1-2 போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க நான் 2-3 ஷார்ட் வீடியோ தான் போட்டேன். யோகியோட குட்டி காளின்னு ஒரு குட்டி, அந்த குட்டியை நானே வச்சுட்டேன், அது ரன்னிங் ஓடியாரதை நான் போட்டேன். அதுக்கு காளிங்கிற அந்த குட்டிக்கு அவங்க அப்பா பேரையே தான் நான் வச்சுருக்கேன். சரின்னு சொல்லி எடுத்து போட்டதுக்கு யோகியோட ஜோடின்னு நினச்சிட்டாங்க எல்லோரும், யோகியோட குட்டின்னு யாரும் நினைக்கல. தாய் மகள் பாசம் அப்படின்னு போட்டு யோகியும் அதோட குட்டியும் தூங்குறத நான் போட்டால் அதை வந்து ஒரிஜினல் காளி, அவங்க அப்பா காளின்னு நினச்சிட்டாங்க. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வர்றதுனால தான் அப்போ நான் என்ன நினச்சேன்னா அந்த கமெண்ட் வந்த உடனே நான் என்ன நினச்சேன்னா அதான் சார் நான் ஒழுங்காக நான் வீடியோ போட்டுக்கல, எதுக்காக உள்ளே போந்து குழப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அப்படி போட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால நான் ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கேன்ல அப்படியே என்னை விட்டுருணும். வாரம் வாரம் லைவ் வரலான்னு நினச்சேன், நான் லைவ் வரலான்னு நினச்ச அந்த வாரத்திலிருந்து தினமும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க எங்கள் ஊரில். சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, தினமும் பெய்யுது மழை.
மழை பெஞ்சதுன்னா நம்ம இந்த கோழி சாவல்களை எல்லாம் பிடிச்சி கட்டி அதுக்குள்ளே பார்த்துக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஏமாந்தாலும் உயிர் சேதம் நடந்துடும். ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்குது, இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக வீடியோ போடுற அந்த கேப்பை கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன், வெளியிடக்கூடிய அந்த வீடியோவுடைய கவுண்ட் அதிகம் பண்ண ட்ரை பண்ணுறேன். உபயோகரமான வீடியோஸும் இனி தொடர்ந்து நான் போடுவேன். ஏன்னா குட்டிகளை பார்க்குற அந்த பீரியட்லேருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீ. நிறைய பார்வையாளர்கள் நான் பதிலளிப்பேன் அப்படின்னு நம்பி இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட மெசேஜ் ரெக்வஸ்ட் இன்ஸ்டாகிராமில் பெண்டிங்கில் இருக்குது. அது என்னால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிப்போச்சு, அதை என்னால் பார்க்கவே முடியல. மிட் நைட்டில் கூட எனக்கு ஒரு சில டைம் யாராவது கால் பண்ணிடுறாங்க, எதனா எமர்ஜென்சி, 11 மணி 12 மணி காலையில் 4 மணிக்கெல்லாம் கால் வருது. ஸோ அதனால் அந்த மெசேஜஸ் வர்ற அந்த ஆப்ஷனையே நான் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும். நேயர்கள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை பற்றி நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கூடிய விரைவில் அந்த லைவ் வர்றதுக்கு உண்டான செட்டப் என்னமோ அதை பண்ணிவிட்டு நான் லைவில் வருவேன். அப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அந்த நாளில் நமக்கு உண்டான ரெகுலரான சந்தேகங்களையெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு வர்ற அந்த அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்தீங்கனாலே போதும். இந்த மாதிரியான ஒரு சோதனை காலம் வரும்போதெல்லாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான வழி தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு உண்மை அதுதான், ரொம்ப சோதனை வருதுன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான வழி தெரியும். அந்த அடுத்த கட்ட நகர்வு வந்து நடந்தே தீரும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேனல் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்கள் கைவசம் ஏதாவது ஒரு யோசனை இருக்குதுன்னா தவறாமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து நடக்கும். இந்த கோயம்புத்தூர் ஜங்ஷனுங்கிறது சேனலாக இருந்தது, இப்போ இது ஒரு குடும்பமாக இருக்குது. கூடிய விரைவில் இது ஒரு இயக்கமாக மாறும். என்றென்றும் கோயம்புத்தூர் ஜங்ஷனுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். This video is sponsored by Grasp Clothings. Dress for less.